அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக அமைதியை நோக்கமாக கொண்டு 1958 ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை நிறுவி மனித சமுதாயம் மேன்மையுற மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள உடல் உயிர் மனம் சார்ந்த பயிற்சிகள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பால்ராஜ் நகரில் உள்ள அறிவு திருக்கோயில் மூலமாக அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் விரிவாக்கமாக பல நல்ல உள்ளங்களின் நன்கொடையில் புதிதாக மேல்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அறிவு திருக்கோயில் இன்று காலை 10 மணிக்கு உலக சமுதாய சேவா சங்கம் சீர்மிகு தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் இறை வணக்கம் குரு வணக்கம் பேராசிரியர் அருள்நிதி வைஜெயந்தி மாலா, தவம் பேராசிரியர் அருள்நிதி புவனேஸ்வரி, திருத்துறைப்பூண்டி மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை துணைத் தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி மதிவாணன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். நிர்வாக அறங்காவலர் திருத்துறைப்பூண்டி மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை அருள்நிதி எஸ்ஏடிஎஸ் சுதந்திரமணி அவர்கள் தலைமை தாங்கினார். முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சரவணன் அவர்கள் செயலாளர் உலக சமுதாய சேவா சங்கம் கும்பகோண மண்டலம், அருள்நிதி வடிவில் தேவர் கௌரவ தலைவர் திருத்துறைப்பூண்டி மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வாழ்த்துறை அருள்நிதி பெரியசாமி உலக சமுதாய சேவா சங்கம் கும்பகோண மண்டலம் தலைவர், உலக சமுதாய சேவா சங்கம் தலைவர் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். திருத்துறைப்பூண்டி மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை பொருளாளர் பேராசிரியர் அருள்நிதி மாணிக்கம் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். பெரிய தவம் பேராசிரியர் வேதலட்சுமி அவர்கள், 5 நிமிடம் தவம் நடைபெறும். எல்லாம் வல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.